இஸ்ரேல் உலக போராக மாற்றுவதற்கான எல்லா வேலையுமே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அடுத்ததாக ரஷ்யா மீது போர் தொடுப்பதற்கான எல்லா விதமான செயல்களையும் இப்போவே அவங்க செய்ய தொடங்கிட்டாங்க ஸோ ஈரான் ரஷ்யா சிரியா பாலஸ்தீன் இந்த நான்கு நாடுகளோடும் இஸ்ரேல் பகை கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது இப்போது ரஷ்ய அதிபர் புட்டினை டைரக்டா நம்முடைய இந்தியாவின் அஜித் தோவல் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்காரு அதெல்லாம் தாண்டி கடைசியாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லானது இருக்கக்கூடிய தாக்குதல் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிடில் ஈஸ்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் தாண்டி ஐரோப்பிய நாடுகள் நாட்டோவோடு சேர்ந்து ரஷ்யா மீது ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் இஸ்ரேல் ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பில் என்ன அப்படின்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதனை பதினாலு வீரர்கள் இறந்து போயிருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்குது இதன் காரணமாக இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நேரடி போர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போது காசா பகுதியில் அமெரிக்கா கப்பல் கட்டக்கூடிய தளங்கள் கட்ட ஆரம்பித்தாங்க அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக போர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹமாஸ் டேரக்டாக நாங்கள் அமெரிக்க கப்பல் கட்டும் தளத்தை எந்த விதமான அட்டாக்கும் நிகழ்த்த மாட்டோம் அப்படின்னு நேரடியாகவே சொல்லியிருந்தாங்க ஏன்னா எங்களுடைய எதிரிகள் அவங்க கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருந்தாங்க இஸ்ரேல் ஐடிய வீரர்கள் மீது மட்டுந்தான் போர் தொடுப்போம் அப்படின்னு அப்படி ஹமாஸ் அமெரிக்காவை தாக்கி இருந்தாங்க அப்படின்னா நிலைமை வேறு மாதிரியாக மாறி இருக்கும் அதே மாதிரி சிரியாவில் மற்ற நாடுகளில் இது எல்லா இடங்கள்லையுமே குறிப்பா ஈராக்கில் கூட வந்து அமெரிக்க படைகள் இருக்காங்க அவங்க மீது மற்ற நாடுகள் தாக்குதல் நடத்துனாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு விடப்பட்ட சவாலாக தான் பார்க்கப்படும் அந்த வகையில சிரியாவில் பதினான்கு பேர் இறந்து போயிருக்காங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது ரஷ்யா இந்த போரில் நேரடியாக களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிற செய்தி துருக்கி ரஷ்யா சிரியா ஈரான் இந்த நான்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய வாரம் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அச்சம் மிடில் ஈஸ்ட் பகுதியை இப்போது பரபரப்புக்குள்ளாக்கியிருக்கு இஸ்ரேல் இதை தெரியாமல் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் ஷால்டாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த படையினர் வந்து அமெரிக்கா கிட்ட கேட்டதற்கு பிறகு தான் அட்டாக்கே நடத்தியிருக்காங்க அதாவது அட்டாக் நடத்துறதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட கேட்டதற்கு பிறகுதான் இந்த நிகழ்வை செஞ்சிருக்காங்க இதில் மூன்று ஈரானிய சேர்ந்த நபர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அது மட்டுமல்ல சிரியாவை சேர்ந்தவர்களும் இறந்து போயிருக்காங்க நான்கு நபர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி காயமடைஞ்ச நபர்களை வந்து இஸ்ரேல் வந்து சிடபிடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அவங்க ஈரானை சேர்ந்த ஆர்மி வீரர்கள் அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய கொடூரமான தாக்குதல்கள் உலக அமைதிக்கு குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு உலகின் பல்வேறு நாடுகள் இப்போ பயந்து போயிருக்கு எந்த நாடுகளும் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்காம அமெரிக்காவினுடைய முதல்கட்ட தகவல் அவங்க என்ன பதிவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு காத்து கிடக்கிறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பட் மீடியாக்கள் இதை இந்த செய்தியை வெளியில் கொண்டு வராமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க பட் ஆக்ஸியூஸ் அந்த நியூஸ் ஏஜென்சி கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் தான் இதை நம்ம பதிவு செய்கிறோம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஃபெலாரஸினுடைய அதிபர் அலெக்சாண்டர் ரஷ்யாவினுடைய புட்டினுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகளை தூண்டிவிட்டு முழுக்க முழுக்க இது நாட்டோ நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக போரை நடத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இஸ்ரேல் மாதிரியான நாடுகளை தூண்டிவிட்டு ரஷ்ய அதிபர் புட்டினை கோபத்துக்கு உள்ளாக்கக்கூடிய முயற்சி இந்த மாதிரியான நேரத்தில் நம்முடைய ரஷ்ய நண்பர்களுக்கு நம்ம துணையாக இருக்கணும்னு அலெக்சாண்டர் பேசியிருக்கார் இது எல்லாத்தையும் கடந்து வந்து போலந்து மீது சீனா கரிசனம் காட்டுவதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டமேசை விவாதத்தில் கேள்வி எழுப்புறார் அதுக்கு அந்த நபர்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்க அதற்கு உண்மையான பதில் என்ன அப்படின்னா போலந்து டைரெக்டாக நான் நாட்டோவோடு சேர்ந்துருச்சு ஆனால் இந்த நாட்டோ நாடுகள் மீது ரஷ்யாவே இன்னும் பெரிய அளவில் அட்டாக் நிகழ்த்தாமல் இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி பேசுகிறதுன்னு சைனா அமைதியாக இருக்குது சைனாவினுடைய கள்ள மௌனம் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்குது அதை விற்பனை செய்வதற்கு தளம் இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுது பட் ரஷ்யா அப்படி கிடையாது தற்சார்பு பொருளாதாரத்துறையும் உலகின் பல்வேறு நாடுகள்லையும் இன்னையும் இன்னமும் அவங்களுடைய வணிகம் அப்படிங்கிறது தொடர்ந்து தடையில்லாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரம்லா இந்த ஏரியா எங்க இருக்கு அப்படின்னா இஸ்ரேல்ல இருக்கு இதுல டைரக்டா இஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அதாவது கார் பிளாஸ்ட் அதுல இந்தியர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் நம்ம பார்த்துடணும் இப்போ ஹிஸ்புல்லா நாங்க தான் அடிச்சோம் அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக்காக கொடுத்துருக்கு காரணம் என்னென்னா டோம்லாம் வச்சுருந்தா கூட உள்ளுக்குள்ளேயே புகுந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு இஸ்புல்லா மீது அவங்களுக்கு வந்து கோபம் கொப்புளிக்க செய்து ஆனாலும் வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்க வேண்டிய சூழ்நிலை காரணம் என்னென்னா திருடனுக்கு தேல் கொட்டினா என்ன பண்ணணும் பொத்திக்கிட்டு இருக்கணும் இஸ்ரேலுடைய வார் கேபினட் உடனடியாக கூடுறாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்மளால் போர் நடத்த முடியாது அமெரிக்கா என்னதான் ஆயுதங்கள் கொடுத்து உதவி செஞ்சாலும் பணம் கொடுத்தாலும் எவ்வளவு காலம் நம்மளுடைய வீரர்களை வச்சு மட்டுமே நம்ம போர் நடத்துறது நாட்டோவில் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் ஏன் நமக்கு ஆயுத பயிற்சி கொடுக்குறாங்க அதே நேரத்தில் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளால் போரை நடத்த முடியும் அவங்க எல்லாம் சௌகரியமும் உட்காந்துக்கிட்டு நம்முடைய இஸ்ரேல குடியேற்றவாசிகளாக இருக்கட்டும் இஸ்ரேலிய மக்கள் ஆர்மியில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையும் படுபாதகமான செயல்களை ஈடுபட செய்கிறாங்க இதனால் நமக்கு தான் அதிகமான அளவில் இழப்பு ஏற்படுது அதனால போர் மூலியமாக அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு ரஷ்யா மீது நம்ம தாக்குதல் நடத்த வர்றாங்கன்னா நம்ம சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடணுங்கிறது தான் இஸ்ரேலுடைய வார் கேபினட் அமைச்சரவை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பட் இதை நிதனயாகவும் அமெரிக்காவுக்கு ஃபோன் போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணதற்கு பிறகு தான் அடுத்த கட்ட ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த கட்டமாக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் கொடுத்துருக்காரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தொடர்ச்சியாக நாட்டு நாடுகள் எங்கள் மீது எங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நீங்கள் கண்ணை வச்சு நிற்கிறீங்க நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அதே நேரத்தில் நியூக்ளியர் வார் நடத்துவோம் யார் மீது அப்படின்னா நாட்டோ மீது நடத்துவோம் அதற்கான கேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுடைய அணு ஆயுதங்கள் நாட்டோவில் அங்கத்தினார்கள் ஆக இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு நாடுகள் மீதும் பாயும் அப்படிங்கிற அறிவிப்பை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் யூஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் அது அமெரிக்காவினுடைய கப்பல் அது மிடில் ஈஸ்ட் பகுதியில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக அது கொண்டு வந்து நிற்க ப நிற்க வைக்கப்பட்டது இப்போ என்னப்பட்டாங்க அந்த ரூஸ்வெல்ட்டு கப்பலை அமெரிக்கா திருப்பி எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமே வந்து செங்கடலுடைய ஆகட்டும் இங்கே மிடில் ஈஸ்ட் பகுதியில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பாகட்டும் கேள்விக்குறி அப்படிங்கிறாங்க ஸோ ரூஸ்வெல்ட்டு கப்பல் திரும்பி போயிருச்சு அப்படிங்கும் போது அமெரிக்கா வேறு ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயமும் பேசப்படுது ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் அவர் சொல்கிறாரு சலாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இஸ்ரேல் மீது ஒரு அதிரடியான தாக்குதல் நிகழ்த்த போகிறோம் அப்படின்னு ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஏன் என்ன செய்யல அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்குறீங்க ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அது ஒரு இனிமையான தாக்குதலாக இருக்கும் ஸ்வீட்டஸ்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார் இப்படிப்பட்ட நிலைமையில ரஷ்யாவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குர்ஸ்கேரியா இருக்குல்ல அது உட்பட மொத்தம் பத்து கிராமங்களை மீட்டெடுத்திருக்காங்க பத்து கிராமங்கள் மீட்டெடுத்ததோடு மட்டுமல்லாமல் உக்ரைனிய வீரர்கள் மொத்தம் ஏழாயிரம் பேரை கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அமெரிக்காவினுடைய ஆர்டி அண்டு ஸ்புட்னிக் நியூஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க சிஐஏவினுடைய கான்ட்ராக்டர் ஷியான் அப்படிங்கிற நபரோட ஒரு இன்டர்வியூ பேஸில் ஜேடி வேன்ஸ் ட்ரம்ப்பினுடைய ஜனாதிபதி போஸ்டிங்க்கு அவர் போட்டியிடுறாரு துணை ஜனாதிபதி போஸ்டிங்க்கு ஜேடி வேன்ஸ் போட்டியிடுறாரு அவருடைய மனைவி தான் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு இந்தியாவில் இருக்காங்க ஸோ சேரி வேன்ஸ் வந்து ஒரு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ட்ரம்ப்பால் மட்டும்தான் உக்ரைன் போகிற வந்து நிறுத்த முடியும் கமலா ஹாரிஸ் வந்து ப்ளூடூத்து ஹெட்செட் மாற்றிட்டு பதில்களை வந்து கேட்டு வாங்கக்கூடிய வேலைகளை மட்டும்தான் செய்வாங்க அவங்களால டேரெக்டாக வாரில் ஈடுபட முடியாது அது வார்த்தை போராகட்டும் களமிறங்கி போராடக்கூடிய நிகழ்வுகளாகட்டும் அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாது போகிற நடத்துறதும் நிப்பாட்டுறதும் ட்ரம்ப்பினுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கார் இப்படிப்பட்ட நிலை இங்கே போயிட்டு இருக்கும்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய வாரை நிப்பாற்றதுக்காக நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் நேரடியாக ரஷ்ய அதிபர் புட்டினை போய் மீட் பண்ணி நான் இந்தியாவினுடைய தூதுவனாக வந்திருக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு கூடிய விரைவில் வந்து ரஷ்ய உக்ரைன் போர் நிப்பாட்டுவதற்கு இந்தியா உதவி செய்யும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லது என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட் அவர் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லிவிட்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரஷ்யாவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது பிரிக்ஸ் மாநாடு நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு நாட்கள் நடக்கும் அதுக்கு முன்னதாகவே பிரிக்ஸ் மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே பிரைம் மினிஸ்டரை சந்தித்து நான் சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் நான் வர சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அஜித் டோவல்கிட்ட இன்விடேஷன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து பிரிக்ஸ் மூலியமாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் அரங்கேறினால் அதைவிட மகிழ்ச்சி என்னவாக இருக்கப் போகிறது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்